நாம் தமிழருன்னு சொல்கிற ஒரு கட்சி தலைவர் இருக்கிறாரு சைமன் என்ற சீமானு இவர் சும்மா இருக்க மாட்டார் இவர் வந்து எதையாவது ஒன்று லூஸ் மாதிரி தான் பேசுவாப்புல அதாவது மோடிஜிக்கு டெஸ்ட் ஓப்பேன் நீட்டுன்னு சொல்லி பேசுறது இல்லைன்னா மோடியை வந்து ஏதாவது தாடியை ஏடுன்றது கேள்வி பேசுறது இந்த மாதிரி கேள்வி பேசிக்கிட்டு இருப்பாப்புல ஆனால் பிஜேபி தொண்டர்கள்லாம் கொஞ்சம் நல்லவங்கன்றதுனால இந்த சீமான்கிட்ட யாரும் வந்து பெருசாக பேசிக்கல இப்போ இந்த சீமான் வந்து வம்ப விலைக்கு வாங்குற மாதிரி கொஞ்ச நாள் வாய மூடிக்கிட்டு இருந்த சீமான் வந்து திமுகவை வந்து இப்ப நிறைய பேச ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருக்கு திமுக வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் பஞ்சாயத்து எல்லாம் நான் தான் தீக்குறேன் தமிழ்நாட்டையே நான் தான் வழி நடத்துறேன்னு ஒரு உதவாத ஒரு ஜோக்கம் சொன்னோன்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் ஹா ஹாஹும்னு சிரிச்சான் சரி இதெல்லாம் மாமல் தானே நம்ம பார்த்து பார்த்து அழுத்து போறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா திமுக தொண்டன்ல ஒருத்தர் ரொம்ப கொதிச்சு எழுந்துட்டான் பேர் வந்து குடியாத்தம் குமரனா அந்த குடியாத்தம் குமரன் வந்து ஒரு வல்கரான பேச்சையாளன் மாதிரி தெரியுது ஏன்னா ஏற்கனவே எச்சராஜாவை கூட கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தாப்புல இப்போ இந்த குமரனுக்கு வந்து தமிழக இது த நாம் தமிழர்கள் கட்சியிலேருந்து ஒரு சில பேர் வந்து சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் தான் இப்போ இதில் சொல்ல போகிறது அதாவது இந்தியாவிலே பெஸ்ட்டு சிஎம் ஆ யாரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குமரம் பைத்திகார சொல்றது இந்தியாலே பெஸ்ட் சிஎம்ன்னு சொல்றதுக்கு எப்படி கால்குலேட் பண்ற நீ வந்து ஏதோ பத்து வருஷம் இருபது வருஷம் சிஎம் ஆயிருந்து இவங்க வந்து பத்து சிஎம் எல்லாத்தையும் ஒன்னாக எடுத்து டாப் டென் எடுத்து அதில் டாப் ஒன்று எடுத்து அப்படி சொன்னால் அது இந்தியாவில் பெஸ்ட்டு வந்து நூற்றி இருபது நாள் முழுசாகல வாக்குறுதி நிறைவேற்றலை எல்லாம் பொம்பளைங்கெல்லாம் மண்ணை வாரி போட்டு தூத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பண்டிகை ஒழுங்காக கொண்டாட விட முடியல ஏதோ எவனோ சொல்லிட்டான்னு இந்தியாவில் பெஸ்ட்டு சிஎம் ம் அதனால நான் தமிழர்கார ஏன் கேட்க மாட்டோம் அந்த மாதிரி ஆஹ் எவன்டா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தான் பெஸ்ட் சிஎம்னு இருபது வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் அதிமுக ஆட்சி பண்ணிச்சு பெஸ்ட் சிஎம்மா இருந்தாங்க ஒரு லேடி அப்படின்னு சொல்லி ஒரு ஜெயலலிதாக்கு சொல்லியிருந்தா கூட ஒரு ஏத்துக்கலாம் இவ்வளவு ஆறு முறை ஜெயில ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னு அதை விட்டுட்டு இல்ல கலைஞர் மறைந்த கலைஞர் கருணாநிதியை சொல்லியிருந்தா கூட அதை கூட ஏத்துக்கலாம் நேத்து நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டேட்டா நீ பெஸ்ட் சிஎம் இந்தியா என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எந்த பயிற்சிக்காரனாவது ஏதாவது ஏத்துக்குவானா ஒன்னு ரெண்டாவது வந்து இந்தியாவுக்கே தலைய இந்தியாவுக்கே வந்து ஒரு பிரபலியமாமா இந்தியாவே போற பிரதமர் பதவிக்கு அவருடைய பெயர் சிபாரசு செய்யப்படுதான் அப்படின்னு பெருமை சொல்லிக்கிட்டு இருக்கிற அதான் சொல்றேனே வந்து நாலு நாள் வர்றது இருக்கிறதுக்குள்ளேயே நீ பிரதமர் இந்தியாக்கே பிரதமர்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற இங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆண்ட தெலுங்கானா முதல்வராக இருக்கட்டும் சந்திரபாபா நாயுடு இருக்கட்டும் மம்தாவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பிரதமர் கனவை கண்டு கண்டு பகல் கனவா போய்கிட்டு இருந்துச்சு இவங்க ஒண்ணு கூடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து அங்கே போய் ஒரு இடத்துல இதை வர்றேன்னு சொல்லிட்டு போனால் ஒருத்தன் கூட இருக்க மாட்டேன் எல்லாம் ஓடி வந்துருவாங்க இல்ல இதை ட்ரை பண்ணி கொண்டு போற ஆள் அடுத்த எலெக்ஷன்ல இருக்க மாட்டாரு இப்படித்தான் வள வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கு அதனால பிரதமருக்கு தகுதியானவர்னு சொல்றதெல்லாம் சும்மா காமெடி தான் இதுல வந்து நாம் தமிழர் சீமான் சொன்னது கூட காமெடியா தான் தெரியுது ரைட்டு அப்புறம் கோயில் கட்டுறாங்களே கோயிலுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் கர்நாடகாவில எவனோ கோயில் கட்டிட்டானோ ஸ்டாலினுக்கு குஷ்புக்கு கூட கோயில் கட்டுறாங்க அப்போ குஷ்பு பெரிய மேதாவியா ஆஹ் குஸ்புக்கு கோயில் கட்டினாங்களே கர்நாடகால கோயில் கட்டினானா அவனுக்கு சரி வேற ஒண்ணும் தோணலை ஏதாவது ஒண்ணு புரட்சியா செய்யணும்னு கோயில் கட்டிடுவான் கோயிலே கட்ட கூடாதா நீங்க குரூப்ல கோயிலுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது இதுவே ஒரு நெகட்டிவானது இந்த குடியாத்தம் குமரன் இத வந்து ஒரு பெருமையா பேசிக்கிட்டு இருக்க அதோட இன்னொன்னு பெரிய ஆளுமை பயங்கரமான இப்ப அண்ணாமலைஜி மாதிரி ஒரு ஆளுமை அப்படியே கேட்ட கேள்விக்கு பிங்கர் பிரிண்ட்ல இருந்து அப்படியே ஆன்சர் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொன்ன சொல்லியிருந்தேன்னா கூட பரவாயில்ல அங்கே அதுவும் இல்லை பத்து நிமிஷம் போய் சீட்டை பார்க்காம எதுவுமே பேச முடியாது இதுல வேற உளறல் அப்படின்னு வேற பேரு அதனால எந்த ஆளுமையும் இல்லை எந்த சிறப்பும் இல்லை நீ எதுக்கு குமர இப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்க தீப்பூர் ஆறு முகமாதிரி ஆளுங்கெல்லாம் பேசி பேசி கடைசியில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போனாங்களாம் அந்த மாதிரி தான் குடியாத குமரன் கூட அடக்கிக்கோ எந்த கட்சிக்காரனாக இருக்கட்டும் யாராக இருந்தாட்டோ விமர்சனம் வந்து நல்லபடியா பேசிக்கோ இருந்து பாயிண்டா சொல்லணும் என்ன திறமை இருக்குன்னு திறமை இல்லாததெல்லாம் சேர்த்து சொல்றது அப்படின்றது கடுமையான கண்டனத்தை போட்டிருக்காங்க நாம் தமிழர் தம்பிகள் அதனால இதுக்கு பதில் குமரன் தான் சொல்லணும்